நித்திய ஸ்துதிக்குரியே பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுங்க. ஆதியில் இருந்ததை போல் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலமும் உண்டாகுங்க. தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நாளிலே இயேசுவின் பாடுகளை சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய திருவிழாக்களை நான் அறிவிருக்கிறேன். ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம். இது நாளில் இயேசுவின் பாடுகளை சிந்தித்து தியானிக்கிற இந்த நாளில் ஆண்டவரே, நான் பாவி, பாவ நிலையில பாண்டுட்டு இருக்கிறேன், நீ கொடுக்கிறேன் அப்பா, நான் தவறு செஞ்சிருக்கிறேன், நீ மன்னிங்க ஆண்டவர் சொல்லி நம்மையே ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே கடந்து செல்லாமா? அப்பா வருந்துகின்றே, என் தவறை உணர்ந்து திரும்புகிறே, மன்னித்தருளும் மன்னித்தருளும் அப்பா, என்னை மன்னித்தருளும். அப்பா வருந்துகிறேன், என் தவறை உணர்ந்து வந்திருக்கிறேன், என்னை மன்னியும். இதந்த நாள் நம்மையே சீதுக்கி பார்த்து நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்வை நாம் சரி செய்து கொள்வோம். நம்முடைய வாழ்வு தாறுமாறான ஒரு வாழ்வாக இருக்கலாம், தாறுமாறான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய மனசாட்சியை மழுங்கடிச்சு கடவுள் பயம் இல்லாம எந்த ஒரு நிலையிலும் கடவுளை பற்றி நினைக்காம நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு நாட்டில் ஆண்டவரே இதை வந்திருக்கிறேன், இனி பாருங்க ஆண்டவரே, மனம் திரும்பி வந்திருக்கிறேன், மனம் மாற வந்திருக்கிறேன், என ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய கரங்கள் எல்லாமே ஒப்புக் கொடுக்கலாமா? அப்பா வருந்துகின்றே, என் தவறை உணர்ந்து திரும்புகிறே, மன்னித்தருளும் மன்னித்தருளும் அப்பா, என்னை மன்னித்தருளும். மத்தேயு நற்செய்தி 9:14-15 உள்ள இறைவாத்திலே, அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றார்கள். அதற்கு இயேசு அவளை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவளை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு நோன்புக்கு எதிரானவர் போல நமக்கு தோன்றினாலும், விவிலத்தை நாம் புரட்டுகிற பொழுது இயேசு ஆண்டவர் நோன்புக்கு
எதிரானவர் அல்ல என்பது நமக்கு தெளிவாகிறது. இறைமகன் இயேசு பாலைநிலத்திலே தங்கிய போது 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்து ஜெபித்தார் என்று மத்தேயு செய்தி 4:1 சீடர்கள் ஒரு சிறுவனுடைய பேயை விரட்ட முடியாத போது, இவ்வகை பேய் ஜெபத்தாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதுனாலும் முடியாது என்று மத்தேயு செய்தி 17:21 நான் வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் இயேசு நோன்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இஸ்ரேல் மக்கள் நோன்பை சடங்காசரமாக கடைபிடித்ததையும் உண்மையான நோன்பு என்ன என்பதையும் எடுத்துரைக்கிறது. புனித அகஸ்தீனார் சொல்வார், நோன்பிருத்தலே போதும் என்று இராதீர்கள். நோன்பு உங்களை வருத்துகிறது, ஆனால் அது எத்தகையோரை வாழ்விக்கிறது? ஏழை எளியோரின் தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நோன்புக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்வார். இன்று நீங்கள் இருந்த நோன்பால் எத்தனை ஏழைகளின் வயிறை நிரப்ப முடியும்? மேலும் நோன்பு ஒரு மனிதனின் உடல் உள்ளம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியது. இஸ்ரேலின் நோன்பை கடவுள் வெறுத்தார். காரணம், அவர்கள் நோன்பு நாட்களில் தற்பெருமையும் சுய ஆதாயத்தையும் தேடினார்கள். வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவும் அவர்கள் நோன்பிருந்தார்கள். தங்கள் தலையை தாழ்த்தி சாக்குடையையும் சாம்பலையும் அணிந்து கொண்டு இறைவனை ஏமாற்றினார்கள். ஆகவே அவருடைய போலித்தனமான வாழ்வை இறைவாக்கினர் இசையா வன்மையாக கண்டிக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட வேண்டியதில்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் தவம் நோன்பு பற்றிய தெளிவான ஒரு மனலை நாம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இறைவன் விரும்பக்கூடிய நோன்பு இரு நிலைக்கு நம்மை இட்டு செல்கிறது. முதலாவதாக, நோன்பு வழியாக உள்ளங்கள் இறைவன் நோக்கி எழ வேண்டும். உடலை வருத்ததன் வழியாக கிறிஸ்து தன்னையே வருத்தி தரணிக்கு தியாகம் செய்த அந்த மாண்பினை நாம் உணர வேண்டும். அந்த இறை நம்பிக்கை பெருக வேண்டும். உண்ணா நோன்பிலிருந்து அழுது இறை இல்லத்தில் இறைவன் நோக்கி மன்றாடினார். இறைவன் அவருக்கு மனம் இறங்கினார். 1 Samuel 1:7 நான் வாசிக்கிறோம், நேர்மையாளுடைய வலிமை மிக்க மன்றாட்டு பயனுள்ளிக்கும். யாக்கோபு 5:16 நான் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, தவ முயற்சிகள் மனித நேயம் நோக்கி மலர வேண்டும். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தை உடைப்பதும் பசித்தோருக்கு உணவளிப்பதும் உடை உறவிடம் இல்லாதவர்களுக்கு உதவுதலும் அனைவருக்கும் இறங்கும் நல்ல செயல்களும் இறைவன் விரும்பக்கூடிய நோன்பு என்று சொல்கிறார் இசையா இறைவாக்கினர். அன்புக்குரியவர்களே, ஒருத்தல் தியாகத்தின் தொடக்க நிலையாகும். உன்னுடைய தேவை விட அதிகமாக உணவுப் பொருட்களுடைய மேஜையில் இருக்கிறது என்றால் நீ ஒரு கொலையாளி என்று புனித பொன்வாய் அரளப்பர் சொல்வார். எனவே ஏழைகளுக்கு உதவிட நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இந்த நோன்பு. தேவைக்கு அதிகமாக உள்ளதெல்லாம் விஷம் என்று சொல்வார் புத்தர். உள்ளதை மட்டுமல்ல, உள்ளதையே பகிர்ந்து இனி தேவையில் உளர்வோர் எவருமில்லை என்னும் அளவுக்கு வாழ்ந்த அந்த தொடக்க கால திருச்செவி போல நம்முடைய சமூகம் மேம்பட நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்து திருப்பலி வழியாக நம்முடைய எப்போதும் பிரசன்னமாக வருகிறார். அவர் இருக்க துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. ஆகவே நாம் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில ஒரு புதிய அரசை உருவாக்க நாம் முயற்சி செய்வோம். நம்முடைய இருக்கிற போலித்தனங்களை அறவே அகற்றி களைந்து உண்மையான மனதோடு நம்மையே அர்ப்பணிக்கக்கூடிய அருளையும் ஆசரையும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். உண்மையான நோன்பு என்ன என்பதை சிந்தித்து தியானித்த நாம் இந்த நாளிலே சிறப்பானவத்திலே ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கற்கனை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், என்னை முந்தைய நிலை உங்களுக்கு தெரியும். இனி வாழ்வில் இந்த தலைவலி வந்த பிறகு ஒரு வேலையை சரியாக செய்ய முடியலை, கஷ்டம், ஒவ்வொரு நாளும் எரிச்சலான ஒரு நிலையில
மகிமித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு சுகம் கொடுக்க முடியும், எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்து சுகம் கிடைக்காத நிலையில இது உங்களுடைய பிரச்சனை உட்காந்து ஜெபிக்கிறேன். இது நல்ல ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நற்கண்ணை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாமா? எனக்காக காத்திருக்கும் தெய்வமே, கண்ணீரோடு வேண்டி அழுகிறே. எனக்காக காத்திருக்கும் தெய்வமே, குணமாக்குமே குணமாக்குமே, என் நோயை தீர்க்கின்ற குணமாக்குமே. எனக்காக காத்திருக்கும் என் தெய்வமே, என்னை குணமாக்குமே சுகப்படுத்துமே. இருந்த நாள் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நாள். ஆண்டவரே இது வந்திருக்கிற இசையா புத்தகம் 61:7 அவமானத்துக்கு பதிலாக நீங்கள் பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்களுடைய உடமையில் மகிழ்வீர்கள், ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு உரியதாகும். எஸ்ஐ 54:4 அஞ்சாவது, நீ அவமானத்துக்குள்ளாக மாட்டாய், வெட்கி நான் அதை இனி இழிவாக நடத்தப்பட மாட்டாய், விளைமையின் மன கேட்டை நீ மறந்து விடுவாய், உன் கைமையின் எழிலை நீ நினைவுற மாட்டாய். இது நாளில் ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நான் முந்தைய நாளில் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன், இது இந்த ஒற்றை தலைவர்களின் காரணமாக களைப்பு, ஒரு வேலை ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன பண்ண தெரியல, மன எரிச்சல், குடும்பத்தை கூட ஒழுங்காக கவனிக்க முடியல, என்ன பண்ண தெரியல. ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறேன், மனத்துக்குள்ள ஒரு சோர்வு, இத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் முடியல. ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிங்க, துடுங்க. இந்த நாளில் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? உடல் நோயை அப்பத்தாலே குணமாக்கினி, மனநோயை உன் அருளால் சுகமாக்கினி, உடல் நோயை உன் அப்பத்தாலே குணமாக்கினி, மனநோயை உன் அருளாலே சுகமாக்கினி. இயேசுவே இயேசுவே, குணமாக்குமே குணமாக்குமே குணமாக்குமே. எனக்காக காத்திருக்கும் இயேசு தெய்வமே, என்னை குணமாக்குமே. ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டுகிறேன், கண்ணீரோடு செபிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை மேல உயர்த்தி இந்த நற்கனை ஆண்டவரிடம் செபிங்க. ஆண்டவரே என்னை குணமாக்குங்க, ஆண்டவரே என்னை குறைத்திருங்க, ஆண்டவரே அந்த முந்தி நிலை கொடுங்க. ஆண்டவரே யோபு புத்தகம் 42:10 யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக மன்னடைய பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார், மேலும் அவர் யோபுக்கு இருந்தவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னிய நாட்களிலே ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். ஒருவேளை நீங்கள் இந்த நோய் நடினால இந்த நோயினால ஒற்றை தலைவலினால கஷ்டத்தோடு களைப்பட்டிருக்கலாம், நீங்க நம்பிக்கொண்டு ஜெபிச்சீங்கன்னா யோபுக்கு யோபை ஆசுவத்த அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடத்துவார். அந்த முந்தைய நாளை விட பின்னைய நாளிலே ஆசுவத்தை தேவன் சேர்த்து கொடுக்க இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல நம்பிக்கொண்டு ஜெபிங்க, ஆசுவதிங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ வந்திருக்கிறேன், மன சோர்வோடு உங்க முன்னாடி ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஒற்றை தலைவலியால கஷ்டப்படுபவர்கள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்பந்தப்பட்ட வலிகள், என்னவாதாலும் சரி ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுங்க. தொடுங்க ஆண்டவரே, இந்த தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது நற்கனை ஆண்டவர் நீ இருக்கிற இடத்துல
உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிரப்ப வருகிறார். தலை தாழ்த்துவோம். கரைகளை கடந்தே பாவ அனைத்தையும் கழுவி என்னை சுகமாக்கின இயேசுவே, நீர் பெரியவரே. நன்றி 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 இயேசுவே. அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.